ஏற்கனவே வீக்கெண்ட்னால் நம்ம அண்ணாநகர் க்ரௌடடாக தான் இருக்கும், என்ன இந்த இடம் இன்னும் க்ரௌடடாக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க வந்திருந்தோம். வில்லேஜ் ரோஸ் மில்க், இந்த கடையை நான் அடிக்கடி பார்த்துருக்கேனே, நிறைய ஏரியாவில் பார்த்துருக்கேனே, இப்போ நம்ம ஏரியாலேயே ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அப்போ கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு நானும் ஃபேமிலியும் வந்திருந்தோம். நகரில் இருக்க திருவிக்கா பார்க் கிட்டேயே இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் திருவிக்கா பார்க் சைட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் போய் பார்க்கும்போது பயங்கரமாக க்யூ நின்றுட்டு இருந்ததுங்க. ரொம்ப நேரமாக எல்லாம் க்யூவில் நின்று டோக்கன் வாங்கி அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. பிளெயின் ரோஸ் மில்க் 40 ரூபாய்க்கும் ஐஸ்கிரீமோட வர ரோஸ் மில்க் 50 ரூபாய்க்கும் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அண்ட் இங்கே குலாப் ஜாமுன்லாமும் வச்சுருக்காங்க. பிராண்டுக்கு ஏன் இவ்வளோ பிரான்ச்சஸ், ஏன் இவ்வளோ ஹைப், அண்ட் ஏன் இவ்வளோ க்ரௌடுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உங்கள் ப்ரைஸ் பாயிண்ட் மட்டும்தான் இதுக்கு ரீசனா அப்படின்னும் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ப்ரைஸ் பாயிண்ட் மட்டும் இதுக்கான ரீசன் கிடையாது, அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியுமே இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். அது ஏன்னு சொல்கிறேன், வாங்க. அங்கே பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10x10 சைஸில் ஒரு சின்ன கடை தான் அது. ஆனால் ஏன் அவ்வளோ க்ரௌட் அட்ராக்ட் பண்ணுறாங்க, அண்ட் அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டின்னு நான் பார்க்கும்போது ஒரு அக்கா அங்கே இருந்தேன், அந்த ரோஸ் மில்க் அடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ண பேக்கெட்டுமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னன்னு கேட்குறப்போ அது வந்து அவங்களோட ஓன் மில்க் ப்ராடக்ட்னு சொன்னாங்க. அது அவங்களோட சொந்த ஃபார்ம்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுற மில்க் தான் இது. எவ்வளோ லிட்டருக்கா மில்க் இங்கே நார்மலாக யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 500 லிட்டர் மேலே மில்க் யூஸ் பண்ணிவிடுவோமா அப்படின்னு சொன்னாங்க. 500 லிட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே சேல்ஸ் போதாக்கான்னு கேட்டதுக்கு, சாட்டர்டே அண்ட் சண்டே எப்பவுமே கம்பல்சரி நிறையா சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. இவ்வளோ பெரிய மிக்சர் பிளெண்டரில் வந்துட்டு அவங்களோட இன்ஹவுஸ் ரோஸ் சிரப்பை போட்டு இதை அடித்து தராங்க. அவ்வளோ க்ரீமியாக, அவ்வளோ ஃப்ராத்தியாக, ஒரு ஸ்பூன் வச்சு நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. டேஸ்ட் வைஸ் கண்டிப்பாக வர்த்துட்டுங்க. 40 ரூபாய்க்கு எவ்வளோ பெரிய டம்ளர் ஃபுல்லாக உங்களுக்கு ரோஸ் மில்க் தராங்கன்னு பாருங்கள். ஒரு சின்ன டம்ளரில் இவ்வளோண்டு ஒரு பிளாஸ்டிக் கிளாஸில் கொடுக்குறக்கு அதெல்லாம் இங்கே கிடையாது. அவ்வளோ பெரிய டம்ளரில் கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு ரோஸ் மில்க் குடிக்கும் போதே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோ ஒரு திக்கான க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் போட்டு தராங்க. கண்டிப்பாக இது வர்த்துட் தான். இங்கே டேக்அவே ஆப்ஷனுமே இருக்குது. உங்களுக்கு வந்து நேரில் வந்து இப்படி வாங்கி குடிக்க முடியலன்னா இந்த மாதிரி டேக்அவேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கவுண்டரில் போய் நீங்கள் டோக்கன் போட்டு பே பண்ணிவிட்டு அந்த டோக்கன் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் நீங்கள் ரோஸ் மில்க் வாங்குகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எத்தனை டோக்கன்ஸ் வேணுமோ அதை கரெக்டாக அப்போவே வாங்கிக்கோங்க, இல்லைனா மறுபடியும் நீங்கள் க்யூவில் நின்று வாங்குகிற மாதிரி இருக்கும். மேல் என்னோட ஃபேவரட் ரோஸ் மில்க் ஸ்பாட் இது தான். நீங்களும் அந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க.